ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆறு நாளுமே ஆறு வகையான இன்ஸ்டன்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் எல்லாமே, ரொம்ப சட்டன் செய்யக்கூடியது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் நிலக்கடலை, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுக்கணும். இது கூடவே ரெண்டு காய்ந்த மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், அரை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் மாங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து மாங்காய் வேகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இது கூடவே வேக வச்ச சாதம் ஒரு கப் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை, மங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ரைஸ். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் சோம்பு, மூணு லவங்கம், ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே அரை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 50 கிராம் அளவுக்கு பன்னீர் கியூப்ஸ் எடுத்திருக்கேன். இது இதில் நல்லா அப்படி உதுத்து விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இது கூடவே வேக வச்ச சாதம் ஒரு கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிடலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் ரைஸ் ரெடி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேபேஜ் எக் ரைஸ். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அரை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கணும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது கூடவே ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ், ஒரு கேரட் துருவி சேர்த்துக்கோங்க. இது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து காய் நல்லா வதங்கணும். காய் வதங்கின உடனே இது கூட ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை ஓரளவு வதங்கினதும் காய்கறிகள் கூட சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு கப் வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கேபேஜ் எக் ரைஸ் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குற எல்லா ரெசிபியுமே ரொம்ப ஈஸியாக 10 மினிட்ஸ்க்குள்ளே செய்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் ரைஸ். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணுது, 1 கப் ஸ்வீட் கார்ன், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஸ்வீட் கார்ன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாலக் ரைஸ். பாலக் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், 2 சிகப்பு மிளகாய், 2 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது எல்லாமே நல்லா வதங்கணும். இது கூடவே 1 கப் அளவுக்கு பாலக்கீரை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து கீரை வேகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கீரை வெந்ததும் இது கூட 1 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை ஓரளவு வெந்து வதங்கின உடனே முட்டையும் கீரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பாலக் ரைஸ் செஞ்சாச்சு.
கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கேப்சிகம் ரைஸ். அது செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கால் கப் அளவுக்கு வெங்காயம், அரை கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு 1/2 டீஸ்பூன், கால் டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கால் டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 சிட்டிகை கரம் மசாலா. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1 கப் வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த 6 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம்ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இந்த ஒரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.